தொழில் ரீதியான காரியங்கள் வெற்றி அடையிறதுக்கு நம்ம என்ன பண்ணணும் அதுதான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். அழகாக ஒரு வெற்றிலை எடுத்துக்கோங்க. அந்த வெத்தலை வந்து பார்த்துட்டுன்னா நல்ல முழுமையான எந்த ஒரு இதுவும் இல்லாத ஒரு அழுமையான வெத்தலை எடுத்துக்கோங்க. அதே சமயத்தில் அந்த வெத்தலைக்கு நடுவில் பார்த்துட்டுன்னா மஞ்சள் குங்குமம் வச்சுக்கோங்க, வெற்றி வேர் ஒன்று வச்சுக்கோங்க, ஒரு மல்லி புஷ்பம் ஒன்று வச்சுக்கோங்க, ஒரு காசு ஒன்று வச்சுக்கோங்க. அப்படி பெண்களாக இருந்தாங்கன்னா மஞ்சள் கிழங்கு ஒன்று வச்சுக்கோங்க. அழகாக அதை மடித்து ஒரு மஞ்சள் நூல்னால் கட்டிக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னு சொன்னால் மடித்து நம்மளுடைய பாக்கெட்டில் ஜோப்பில் வச்சுக்கலாம். ஃபஸ்ட்டு அதுக்கு முன்னாடி சுவாமிகிட்ட வச்சு பூஜை பண்ணிக்கணும். பூஜையை பண்ணிட்டு அதுக்கப்புறம் அந்த காரியத்துக்கு எடுத்து போய் பாருங்கள். தொழில் ரீதியான உங்கள் காரியங்கள் உங்களுக்கு வெற்றி அடையக்கூடிய வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கும், நல்ல முன்னேற்றத்தை கொடுக்கும். சார் நான் வந்து வெளியூரில் இருக்கேன், மல்லிப்பூ எனக்கு கிடைக்காது, ஏலக்காய் வச்சுக்கலாம். ஏலக்காய் தாராளமாக வச்சுக்கலாம். அதுக்கு பதிலாக வேறு புஷ்பம் வைக்காமல் ஏலக்காய் வச்சுக்கலாம். அதுக்கு பதிலாக வைக்கணும் அப்படின்னா பில்லு வச்சுக்கலாம், இல்லைனா அருகம்புல் வச்சுக்கலாம், மறிக்கொழுந்து வச்சுக்கலாம். அதாவது வாசனை புஷ்பமாக இருக்கணும், மறிக்கொழுந்து வச்சுக்கலாம். அப்படி இல்லைனா ஏலக்காய் வச்சுக்கிறது ரொம்ப விசேஷம். இதை வைத்துக்கொண்டு வெளியில் போகும்பொழுது சுவாமி பிரசாதமாக நம்ம கையில் இருந்ததுனாலே அந்த காரியம் வெற்றி தான். உங்களுக்கே தெரியும், சுவாமி பிரசாதம் நம்ம கையில் இருந்ததுனாலே அது பெரிய வெற்றி தான். அது பேர் என்னென்னா வெற்றி இலை, வெற்றி வேறு, இந்த ரெண்டுமே சேர்ந்துருக்கு. ஆக ஒரு வெற்றிலை, அதில் சந்தனம் குங்குமம் வச்சுக்கோங்க, வெற்றி வேர் ஒன்று வச்சுக்கோங்க, மல்லிப்பூ வச்சுக்கோங்க. மல்லிப்பூவுக்கு பதிலாக என்ன வச்சுக்கலாம், அருகம்புல் வச்சுக்கலாம், பில்வம் வச்சுக்கலாம், மறிக்கொழுந்து வச்சுக்கலாம், இந்த புஷ்பத்தை வச்சுக்கலாம். அப்படி இல்லைன்னா ஏலக்காய் வச்சுக்கலாம். அப்புறம் காசு, அதை வைத்து அழகாக மடித்து பெண்களாக இருந்ததுன்னா மஞ்சள் கிழங்கு வச்சுக்கலாம், அதை மஞ்சள் நூல்னால் கட்டிக்கலாம். அப்படி இல்லைன்னா மடித்து சுவாமிகிட்ட வச்சு நல்லா பூஜை பண்ணி உரு ஏற்றி, நல்லா உரு ஏற்றி 16 முறை 108 முறை மகாலட்சுமியை வேண்டி உரு ஏற்றி இன்றைக்கி போகக்கூடிய காரியம் வெற்றி ஆகணுன்னா பிஸ்னஸ் ரீதியாக நீங்கள் நினச்ச காரியங்கள் வெற்றியாகும். திருப்பி வந்து என்ன பண்ணுறது, அதை அப்படியே அழகாக நம்முடைய செடிகளில் போட்டுடலாம். அந்த காசு இருந்தது பார்த்தீங்கன்னா காசை மட்டும் எடுத்து ஜோப்பில் வச்சுக்கலாம். பெண்கள் மஞ்சள் இருந்ததுன்னா அந்த மஞ்சளை எடுத்து நம்ம ஸ்நானம் பண்ணும்போது வச்சுக்கலாம். இதுதான் நம்ம சொல்லக்கூடிய அற்புதமான பலன்கள். அந்த வெற்றி வேறு அப்படியே நம்ம வந்து இதில் போடலாம். அடுத்த நாள் இப்படி டெய்லி செய்யலாமா சார், நிச்சயமான பெரிய மாற்றங்கள் கொடுக்கக்கூடியதாக இருக்கும். நீங்கள் இந்த காரியத்தை பண்ணும்போது நெகட்டிவிட்டியாக எதுவுமே திங்க் பண்ணக்கூடாது, பாசிட்டிவாக திங்க் பண்ணணும். நீங்கள் நினச்ச காரியங்கள் சக்ஸஸ் ஆகிறதுக்கு பாசிட்டிவாக திங்க் பண்ணணும். இது போன்ற பல்வேறு விஷயங்கள் அமைஞ்சது தான் இந்த வேதிக் சக்ஸஸ் மந்த்ரா, இந்த விஎஸ்எம் ப்ரோக்ராம். இந்த விஎஸ்எம் ப்ரோக்ராம், இந்த ஒர்க்ஷாப்பில் நீங்களும் கலந்து கொள்ளணும், ஆன்லைன் கிளாஸ் கலந்து கொள்ளணும். 7397394829க்கு தாராளமாக வாட்ஸ்அப் பண்ணுங்கள். அதே மாதிரி 13ஆம் தேதி நடக்கக்கூடிய பிரம்மாண்டமான இந்த யாகங்களில் நிறையா பேர் கலந்துட்டுருக்கீங்க. அவருக்கு என்னுடைய மற்றற்ற மகிழ்ச்சியை தெரிவித்துக்கொண்டு அதே மாதிரி பார்த்திங்கன்னா கீ, அதாவது நெய்யிக்காக, அந்த ஹோமத்துக்குண்டான நெய்யிக்காக, புஷ்பங்களுக்காக, ஹோமத்துக்குண்டான அந்த அர்ச்சகருடைய சம்பாவனை போன்ற நிறைய விஷயங்கள் தாராளமாக ஒவ்வொருத்தரும், சார் நான் இருக்கேன் சார், நான் பண்ணுறேன் சார்னு சொல்லி கொடுக்குறீங்க. அது ஒரு பெரிய மகிழ்ச்சியை கொடுக்குறது. இப்படி ஒருங்கிணைந்த இந்த பிரார்த்தனை பூஜை தாங்க எப்போவுமே வெற்றியை கொடுக்கக்கூடியதாக இருந்துருக்கும் அப்படின்னு சொல்லலாம். இன்றைய தினத்துக்குண்டான சிறப்பான நிகழ்ச்சி பார்த்தோம், ஆன்மீக தகவல், அதாவது தொழிலுக்காக நீங்கள் போகக்கூடிய காரியங்கள் வெற்றிக்குண்டான அற்புதமான வழிமுறைகளை பார்த்தோம். நிச்சயமாக உங்களுக்கு சக்ஸஸ் ஆகணும். மீண்டும் எல்லோரும் பார்த்துட்டீங்க அப்படின்னு சொன்னால் தீபாவளி வந்துட்டே இருக்குது. இந்த தீபாவளிக்காக நிறையா பேர் பர்ச்சேஸ் போவீங்க. தீபாவளி அன்னைக்கு என்ன சார் நான் பண்ணணும், என்னென்ன வழிபாடு பண்ணணும், இது போன்ற நிறைய விஷயங்கள் நீங்கள் கேட்டிருக்கீங்க. ஒரு அற்புதமான விஷயம், ஒரு சூக்ஷமமான விஷயம், ஜோதிட ரீதியான ஒரு ரகசியமான விஷயம், பூஜையில் ஒரு சக்ஸஸ்ஃபுல்லான விஷயத்தை பற்றி நான் உங்களுக்கு இனி வரக்கூடிய நிகழ்ச்சிகளில் சொல்ல போகிறேன். தீபாவளி அன்னைக்கு இது செய்து பாருங்களேன், மிகப்பெரிய வெற்றியை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். மீண்டும் சந்திப்போம். வேல் வேல் முருகா, வெற்றிவேல் முருகனுக்கு கரகரோகரா. நன்றி.